இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே வந்துட்டு ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலினுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ்லோடாகும். ஹோம் பேஜில் ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர் ஓரியன்ட் வீடியோஸ் நிறையா ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் சரி, கைடன்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயில் மார்னிங்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 4118 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆயில் மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆச்சு. ரைஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 4130 வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு அடுத்து டவுன் ஆச்சு. ஸோ டவுன் ஆனது மறுபடியும் வந்து 4110. இந்த மாதிரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரேஞ்சுக்குள்ளக்க வந்து செட் ஆகிட்டு மார்க்கெட் எந்த சைடும் பெரிய மூவ்மெண்ட் கொடுக்காமல் ஒரு மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன மூவ்மெண்ட்டில் சுருங்கி ரொம்ப ஒரு 20 ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்க ஓவரால் லுக் படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 4110 வந்து ஒரு டேர்ன் ஓவர் ரேஞ்சாக வந்து வச்சுருக்கு. ஸோ அதே மாதிரி ஓவராலாக ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிவ் ரேஞ்ச் வந்து 4100 வந்து பார்க்கப்படுது. ஸோ மார்க்கெட் வந்து 4110 வரையில் மார்க்கெட் வந்து ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுது. மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா 4100 வந்து இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 110 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனாலே கொஞ்சம் செல்லிங் வர ஆரம்பிச்சிடும் க்ரூட் ஆயிலில். 4100 பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்துருச்சு அப்படின்னா க்ரூட் ஆயிலுடைய ட்ரெண்டு வந்து நீங்கள் டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 2-3 டேஸாக ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 4100 நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிவ் ரேஞ்சாக வச்சுக்கிட்டு மார்க்கெட் கீழே போனாலும் ரெக்கவர் பண்ணி மேலே தான் வந்து புஷ் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ ஓவரால் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்துட்டு மார்க்கெட் அழகாக 4100 ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் திரும்பி மேலே போக ட்ரை பண்ணுது. மேலே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் காரணமாக ஏறாமல் இருக்குது. பட் சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலுக்கு அதே சமயத்தில் 4100 நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ இருக்க வியூ படி 4100 நல்ல சப்போர்ட் இருக்கனால மார்க்கெட் ரெக்கவர் பண்ணி மேலே போகிறக்குரிய சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கனால இங்கேருந்து ரெக்கவர் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே வந்து மேலே வந்து ரைஸ் ஆகும். அதே சமயத்தில் மார்க்கெட் டேர்ன் ஓவர் ஆகிறது வந்து 4140 ரேஞ்சுக்கிட்ட டேர்ன் ஓவர் ஆகுது. ஸோ 4140 மேலே போச்சுன்னா ஓரளவுக்கு பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அதே சமயத்தில் 4150 பிரேக் ஆகி மேலே போச்சுன்னா நல்ல ஒரு பையிங் ட்ரெண்டாக க்ரூட் ஆயில் வந்து சேஞ்ச் ஆகும். அடுத்து காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 450-420 ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனாலேருந்தே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி மேலே தான் வந்து போக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ காப்பர்னுடைய ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்டில் இருக்குது. இன்னமும் 456 கட் ஆச்சுன்னா காப்பர் இன்னும் பை பண்ணி மேலேயே தான் வந்து போய்கிட்டே இருக்கும். காப்பனுடைய ஓவரால் ட்ரெண்டும் பையிங்கில் இருக்கனால 456 கட் ஆச்சுன்னா பை பண்ணி நீங்கள் அப்சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி காப்பருக்கு டேர்ன் ஓவராக இருக்கிற ரேஞ்ச் வந்து 454 450-450 தான். ஸோ இந்த ரேஞ்சுக்கிட்ட வரும்போது தான் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணது 455. அது பிரேக் அவுட் ஆகி தான் மார்க்கெட் நல்லா ஒரு பாயிண்ட் வந்து ரைஸ் ஆச்சு. ஸோ ரைஸ் ஆனது இப்போ கொஞ்சம் ஸ்டேபிளாக நிற்கிதுன்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் லுக்கில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவ் ரேஞ்ச் வந்து 455. 450-450 கட் ஆச்சுன்னா காப்பனுடைய ட்ரெண்டு செல்லிங் ட்ரெண்டாக மாறக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த 455 வந்து ஒரு ட்ரெண்டு சேஞ்ச் ஓவராக வந்து காப்பருக்கு வந்து இருக்கும். ஜிங்க் இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் போயிட்டுருந்துச்சு. ஆஃப்டர்நூனில் ஒரு 182 பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆச்சு. அந்த 182 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனதுலேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு ரைசிங் பார்த்தீங்கன்னா 183 வரைக்கும் போச்சு. பட் 183 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜிங்க்கு வந்து ரொம்ப நல்லா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ 183 பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் ஜிங்க்கால் மேலே வந்து போக முடியாது. ஸோ 183 பிரேக் ஆகலை அப்படின்னா அங்கேருந்து ஜிங்க் வந்து கீழே தான் வந்து வர்றக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேயே செல் பண்ணிட்டு டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 183 வந்து ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஸோ 183 பிரேக் ஆச்சுன்னா பையன் ட்ரெண்டாக மாறும். ஸோ நமக்கு ரிஸ்க்கும் வந்து ஒரு 30 மாதிரி வச்சுட்டு 50-60 டார்கெட் மாதிரி வச்சுட்டு நீங்கள் டக்குன்னு குயிக்காக ஒரு சின்ன ஒரு ட்ரேட் பண்ணி ஜிங்கில் ப்ராஃபிட் வந்து எய்ம் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.